பாதி ராஜாவுக்கு போகுமா? ராஜா பண்ற புண்ணியம் பாதி ஜனங்களுக்கு வரும். சிஷ்ய பாபம் குருவும் பிரத்தியது. சிஷ்யன் பண்ற பாதி பாபம் குருவுக்கு போயிடும், குரு பண்ற புண்ணியம் பாதி சிஷ்யனுக்கு வரும். அதுவே பாரியா கர்த்தா பாரியா கிருதம் பாபம், கணவன் பண்ற பாதி புண்ணியம் மனைவிக்கு போயிடுமா, மனைவி பண்ற பாதி பாவம் கணவனுக்கு போயிடுமா, இப்படிதான் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. அதனால உனக்கு வந்து பாவம் தான் பரவே தவிர புண்ணியம் பாக்கு. நீ இப்படி பாதி அவளுக்கு மனைவிக்கு போகும், பாவம் போகாதுதான். நீங்க பொய் சொல்றீங்க, நான் இங்கேயே இருக்கேன், அவன் மனைவிட்டே கேட்டுட்டு வாங்கினான். நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அந்த நாடவரை ஒரு மரத்துல கட்டி போட்டான். நேரம் ஊர்ல போய் தன்னுடைய மனைவி கிட்ட கேட்டான், நான் உனக்காக தானே நாகரத்னம் இருந்து பல இடத்துல கொள்ளை அடிச்சேன், எனக்கு ஏதோ நரகம் கிடைக்குங்கிறார் அந்த சுவாமி, நான் நரகத்துக்கு போனா கொஞ்சம் பாதி என் பாவத்துல கொஞ்சம் பாதி வாங்கிக்கையான்னு கேட்டான் மனைவி கிட்ட. அவ சொன்னா நாகரத்ன மரம்னா வாங்கிக்கிறேன், தவிர பாவத்தை நான் வாங்கிக்க மாட்டேன்ட்டான். ஊர்ல உள்ள பெரியவர்கள்ட்ட கேட்டான், அவரும் வாங்கிக்க மாட்டோம்ன்றார்கள். பார்த்தா உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு பாவங்களை பண்ணி சம்பாதிக்கிறேன், கருத்துல நரகம் மாத்திரம் எனக்கு சம்பாதிச்ச பணம்லாம் உங்களுக்குங்கிறே, இனிமே இந்த குடும்பமே வேண்டாம்னு அப்படியே கிளம்பி நேராக நாரதர் கிட்ட வந்தான். நான் நிறைய பாவத்தை பண்ணிட்டேன், என் பாவத்தை நீக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கோ. நீ ராமான்னு சொல்லு, ரானு வாய பிறந்தானா பாவமே போயிடுவான். ரகாரோச்சார மாத்திரேன முகான் விரியாந்தி பாததாக, ராணு வாய பிறந்தாலே பாவம் தான் போயிடுவான். அப்புறம் எதுக்கு மா சொல்லணும்னா, புனராகவன பீத்தியாச்ச மகாரஸ்து கபாட்டவது, பிராண வாயத்துனாலே பாவம் போயிடும். போன பாவம் திரும்பி வராமல் ஏதாவது மான வாய முடித்தோம்னா பாவம் உள் திரும்பி வராது. ராமா சொன்னா பாவம் போயிடும் சொல்லு. ராமான்னா அங்க ராணு வரல, சின்ன குழந்தைக்கே ராமான்னு வராது, லாமா லாமா தான் சொல்லும். இந்த ரா என்கிறது அக்னி பீஜமான அக்ஷரம், அவ்வளவு ஈஸியா வாயில நுழையாது. அதனால அவனுக்கு வர மாதிரி என்ன பண்ணார், மாத்தி சொன்னார். அந்த மரத்தை பார்த்து மரா மரான்னு கூப்பிடு, அந்த மரத்தை அவன் மரான்னு கூப்பிடு. எத்தனை தடவை போனோம் கூப்பிட்டுட்டே இருந்தான், ஏ உட்காந்து போனார் அதை சொல்லிட்டே இருக்கும், மரா 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 மரா. கடல மரா மரான ஜபம் பண்ணி அதுவே ராமான ஆய் அவரே எல்லாம் ஸ்மிருதி மாத்திரேன தத்த துர்ஜாதி கிளிமிஷா, அப்படியே அவன் மேல புத்து வச்சிருச்சு. தேசபஸ்வன் வல்மீகம்னா புத்து, மூடிடுச்சு. இவருடைய தபத்துல தாக்கப்பட்ட தேவர்கள்லாம் பிரம்மா கிட்ட போய் சொல்ல, பிரம்மா அங்கே வந்து கமண்டுவதற்கனால அந்த புத்த கரைச்சு அந்த வல்மீகத்திலிருந்து எழுந்ததுனாலேயே அவருக்கு வால்மீகி, அவருக்கு பேர் புதிய பேர் சூட்டினான், வால்மீகி பேரை சூட்டி அவருக்கு அனுகிரகம் பண்ணினான். அந்த வால்மீகி ராமருடைய சம காலத்தில் இருந்தார், எப்பவுமே அப்புறமா வந்து கொஞ்ச நாள் ஒருத்தர் காந்தி இருந்த டைம்ல இல்லாம இப்போ ஒருத்தர் வந்து காந்தியை பத்தி நான் ரிசர்ச் பண்ணி பண்றேன்னு சொன்னான்னா எல்லாம் நூத்துக்கு நூறு உண்மையா இருக்கும் தெரியாது, உண்மையா இருக்குமா தெரியாது. ஒருத்தர் வாழும்போது அவர் காலத்திலே இருந்து டைரக்டா பார்த்தவா சொன்னாதான் அதுல மோஸ்ட்லி உண்மை இருக்கும். இந்த வால்மீகி இருந்த டயத்துலதான் ராமாயணமே நடந்தது. அயோத்தியா காண்டத்துல ராமர் காட்டுக்கு போகும்பொழுதும் வால்மீகின் அபிவாத்திய வால்மீகியை நமஸ்காரம் பண்ணிட்டு போனார்னு இங்க சொல்றார். இதெல்லாம் ஆச்சரியம். இதுல வால்மீகி ராமாயணத்துக்கு என்ன பெருமைன்னா அகங்காரமே இல்லாத ராமாயணம். சாதாரணமா கதை சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன், நான் வந்து வால்மீகி, நான் வந்து நாரதரை பார்த்து கேள்வி கேட்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் கதை. அப்படிதான் ஆரம்பிக்கிறது ராமாயணம் முதல் ஸ்லோகம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்விதாம்பரம் நாரதம் பைபப்ரச்ச வால்மீகிர்முனி பூங்கவம். வால்மீகிங்கிற மகர்ஷி நாரதரை பார்த்து கேள்வி கேட்டார்னு யார் சொல்றாரா, வால்மீகியே சொல்றார், தேர்ட் பர்சனா சொல்றார். யாரோ ஒரு வால்மீகி யாரோ நாரதரை பார்த்து கேட்டாங்க, நான் தான் அகம் நாரதம், நான் வந்து நாரதரை கேள்வி கேட்டேன் நாரதர் எனக்கு பதில் சொன்னார்னு நான்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல. யாரோ ஒரு வால்மீகிங்கிற ஒரு ரிஷி நாரதரை பார்த்து கேட்டான்னு தான் என்கிற அகங்காரமே இல்லாம ஆரம்பிச்ச ராமாயணம் இந்த வால்மீகி ராமாயணம். நம்முடைய சகல துக்கங்களுக்கு என்ன காரணம்னா நான் என்கிற அகங்காரம் தானு வேதம் சொல்றது. அந்த அகங்காரம்
அகங்காரம் இல்லாத கிராமத்தை படிச்சாதான் அகங்காரம் இல்லாம நம்ம ஆக முடியும். அப்பதான் நம்முடைய துக்கங்கள் தான் நீங்கும். அது மாத்திரம் இல்ல, அயோத்தியா காலத்துல வால்மீகி நமஸ்காரம் மட்டும் ராமர் போனாருன்னு வால்மீகி சொல்றார். இந்த நேரத்தில் நானா இருந்தேன் வச்சுக்கோ, நான் இல்ல வேற எந்த பெரிய கவியா இருந்தா கூட கவி எழுதுறவன் எங்க வீட்டுக்கு ராமர் வந்தானா, நான் ராமர் வந்தான்னா அப்படி பூஜை பண்ணி அவர் ராமன் எனக்கு இப்படி இருக்க என்னோட இங்க பேசினார். அதெல்லாம் விஸ்தாரமா ஒரு அத்தியாயம் எழுதலாம், அதை பத்தி விஸ்தாரமா ஒரு வார்த்தை கூட சொல்றேன். பரத்வாஜ ஆசிரமத்துல போனதை விஸ்தாரமா அவர் நினைக்கிறார். அங்க போய் நிறைய ராமர் பேசிட்டு இருந்தாங்க. பரத்வாஜ ஆசிரமத்துல பேசின ராமர் வால்மீகின்னு பேசியிருப்பார். தன் கிட்ட பேசினதெல்லாம் ஒண்ணும் விஸ்தாரமா சொல்லவே இல்லை. அப்படி அகங்காரம் தன்னை பத்தி பெருமையா பீச்சிக்காம வால்மீகியை நாம நமஸ்காரம் பண்ணி போனாலும் ஒரே வார்த்தையில சொல்றார் அயோத்தியா காண்டத்துல. அப்ப ராமர் காலத்துல இருந்த மகரிஷி இந்த வால்மீகி, அவர் டெய்லி ராமநாமம் தான் ஜெபிச்சுட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு அவருக்கு தோன்றது, நான் பாட்டு ராமராமான்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்ப ஒருத்தர் ராமன் ஒருத்தர் அரசாட்சி பண்றார், நான் சொல்றேன் இந்த ராமநாமத்துக்கு அவரை தான் அர்த்தமா இல்ல வேற யாராவது ராமர் இருக்காரா? ராமநாமம் முதல்லயே இருக்கு, அந்த பேர் தான் வால்மீகி வசிட்டர் ராமருக்கு வச்சான். இப்ப நான் சொல்ற ராமநாமத்துக்கு இவர் தான் அர்த்தமா இல்ல வேற யாராவது ராமர் இருக்காரா? அவருக்கு சந்தேகம். இப்படி சந்தேகத்தோடு இருக்கும்போதுதான் நாரதர் வால்மீகி ஆசிரமத்துக்கு வரார். ஸ்ரீராம ராம 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 ராம் சிங்கார ராம 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 ராம் ஸ்ரீராம ராம ராம ராம் பஜனை பண்ணே நாரதர் வரார். உடனே நாரதருக்கு நமஸ்காரம் பண்ணி இங்க நாரதருடைய பெருமையெல்லாம் சொல்றார். தபஸ்வாத்யாயிரதம் வாக்விதாம்பரம் முனி புங்கவம் நாரதம் பரிபப்ரச்ச. ஒரு குருனா எப்படி இருக்கணும்? இந்த முதல் ராமாயணத்துல முதல் ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் தான். தபஹா தபஸ் என்கிறத வச்சு ஆரம்பிக்கிறார். நம்முடைய சக்தி என்னன்னா தபஸ் தான் நம்முடைய சக்தி, முக்கியமா பிராமணர்களுக்கு. பாக்கி எல்லாருக்கும் தபஸ்னா என்னன்னா ராமநாமான் பகவன் நாம சொல்வது தான் தபஸ். வால்மீகிக்கு என்ன பெருமை தான் அப்படியே ராமநாமான் ஜெபம் பண்ணி இருக்கிறதா அவருக்கு பெருமை. தபஸ் நாரதருக்கும் அதுதான் பெருமை. தபஸ்வாத்யாயிரதம் சரி அடுத்த வாழ பார்த்து நாம சொல்லுங்க, நாம சொல்லுங்கம்பா நம்ம பகவன் நாம சொல்லாம நீங்க ராமராம சொல்லுங்கன்னா யாரும் சொன்னதை கேட்க மாட்டான். இப்ப நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டேன். எங்க குருநாதர் வந்தா வச்சுங்கோ, கிருஷ்ணபிரேமி சுவாமிகள்னு பேரு, அவர் வந்தாருன்னா நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டார். அவர் வந்தாலே நீங்களே ஆரம்பிச்சு ஆயிராம ஆயிராம சொல்ல ஆரம்பிச்சது. ஏன்னா அவரெல்லாம் நாம நிஷ்டர்கள், அது தபஸ்ல சித்தி அடைஞ்சவர்கள். அவர் பெரிய மகான்கள், அவர் மாதிரி வந்தான் நம்ம நம்மளை அறியாம நம்மளே ராமராமான்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்பேற்பட்ட தபஸ் ஸ்வயம் பண்ணி அடுத்த வாரத்துக்கு உபதேசம் பண்றவர் தபஸ்வாத்யாய நிரதம். சிலருக்கு நல்ல ஞானம் இருக்கும், அதை சொல்ல தெரியாது. சிலருக்கு நல்லா பேச தெரியும், ஆனா படிச்சிருக்க மாட்டார், அவ்வளவு ஞானம் இருக்காது. இந்த நாரதருக்கு ரெண்டு சாமர்த்தியம் உண்டு, நல்லா படிச்சவும் படிச்சிருக்காரு, அதை புரியுற மாதிரி சொல்லவும் தெரியும். வாக்மீதாம்பரம் நிறைய சொல்லணும்னா முதல்ல என்ன பண்ணணுமா, நிறைய தியானம் பண்ணணும். முனி புங்கவம் ஒரு ரெண்டு மணி நேரம் கதை பிரவச்சனம் பண்ணணும்னா ஒரு மூணு மணி நேரம் தியானம் பண்ணணும், அதை பத்தி சிந்தனை பண்ணணும், அப்பதான் சொல்ல முடியும். அவர் எப்பொழுதும் அந்த பகவானே நினைச்சிட்டு இருக்கவர். அப்படி தியானம் பண்ணி சொல்லும்பொழுதுதான் அந்த பிரவச்சனம் அனுபவமாக வரும். எங்க குருநாதருடைய பிரவச்சனம் தான் அனுபவமா இருக்கும். சாதாரண உபன்யாசம் சொற்பொழிவாளர்கள் எத்தனை பேர் இருக்கா? அவங்கெல்லாம் படிச்சுட்டு புத்தியில் சொல்றார்கள். படிச்சுட்டு படிச்சுட்டு புத்தியில ஏற்றிட்டு படிச்சதுல ஞாபகம் வச்சுட்டு அதை சொல்றவர்கள்லாம் சாதாரண பிரவச்சனம் பேர், உபன்யாசம் பேர். தியானத்துல இருந்து அனுபவத்துல அதை பார்த்து அப்படி சொல்றவர்களுக்கு அவருடைய ஹிருதயத்திலிருந்து வரும் மகத்தம அந்த ஹிருதயா முகச்சுதா. அது மாதிரி மகான்களுடைய பிரவச்சனம் வந்து ஹிருதயத்தை தொடும். அப்பேற்பட்ட பிரவச்சனம் வந்தவர், உபன்யாசம் வந்தவர் இந்த நாரதர். அந்த நாரதரை நமஸ்காரம் பண்ணி தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம். நாரம்னா ஞானம் அர்த்தம், ஜனங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் அல்லது நாராயணனை கொடுக்கிறவர். நாரதா நாராயணம் ததாதி நாரதா, எல்லாருக்கும் நாராயணா நாராயணான் சொல்றவர். அதான் சாதாரண சினிமாவில் டிவியில் வரக்கூடிய நாரதர் கூட நாராயணா நாராயணா சொல்லுவார் அப்படின்னு ஒரு இரண்ட ஒரு உச்சி குடிமையை வச்சு ஒரு மீனியை வச்சு நாராயணான்னு சொன்னார்னா அவர் தான் நாரதர் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி எல்லாரையும்
வால்மீகி. வால்மீகிக்கு என்ன இங்க அட்ஜெக்டிவ்னா தபஸ்வின்னு பேரு. ஒரு சிஷியனுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், குருவ தியானம் பண்ணி இருந்தா போதுமா. குரோர் மூர்த்தி சதாத்யாயே குரோர் நாம சதாஜமேத். அந்த குருவ தியானம் பண்ணினாலே போறோம். ஆபாத மௌலி பையந்தம் குரு நாமாக்கிருத்தி ஸ்மரேத் தேன விக்னா பிரணசியந்தி சித்தந்தி ச மனோரதாஹ. சரணத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த சிரசு பரியந்தம், காலிலேருந்து தலை பரியந்தம் அந்த குருவ தியானம் பண்ணிட்டு நம்ம ஒரு காரியம் ஆரம்பிச்சோம்னா அந்த காரியம் நல்லபடியா முடியும்னு சொல்லியிருக்கு. குரு இல்லைன்னா குரு இருக்கிறது திக்க நோக்கி நமஸ்காரம் பண்ணுங்கிறார். ஏன் முஸ்லீம்னா